பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் கவிஞன் பிரேசுடனுடைய அன்பான கனிவான பணிவான வணக்கங்கள். கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் உங்கள் மனதை சற்று இடம் பிடித்திருக்கிறது என்று எனக்கு தொலைபேசி தகவல்கள் வந்த வண்ணம் இருந்திருக்கிறது. இன்றைய தினம் ஒரு அற்புதமான நிகழ்வு. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்தியன் வங்கியின் மேலாளராக இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற என் சொர்ணலதா அவர்கள், இந்த சொர்ணலதாங்கிற பேரை நம்ம சினிமா உலகில் மறக்க முடியாது. அற்புதமான அமரத்துவம் வாய்ந்த மறைந்த பாடகி சொர்ணலதா, அந்த பேரை தாங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு கவிதாயினி அவர்களையும் மீண்டும் இந்த ஜென் கவிதை என்ற ஒரு சிறப்பு கவிதைகளை தன்னுடைய வாழ்வினுடைய உள்ளீடாக வைத்திருக்கக்கூடிய அன்பு நண்பர், ஒரு போராளியாகவும் படைப்பாளியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா சந்திரசேகர் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். இப்போ உங்களை பார்க்கக்குள்ள எனக்கு என்ன நினைப்பு வந்துச்சுன்னா, ஒரு சிறப்பம் இந்த கூழுக்கு பாட்டு எழுதக்கூடிய அபைகிட்ட போய் ஒருத்தன் எனக்கு ஒரு கொஞ்சம் பணம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான். எவ்வளவு வேணும்னு கேட்டால் ஒரு கோடி கொடுத்தா தேவலண்ணா, இந்த தரன்னு வாங்கிக்கன்னு சொன்னான். என்னான்னு கேட்டோன்னே, இவ ஏதோ பணம் தரப்போகிறான் அப்படின்னு நினச்சோன்னே, மதியாதார் தலைவாசல் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடியுறும்னா, மதிக்காத வீட்டை போய் நீ போய் தேடி போய் அந்த வீட்டை மிதிக்காமல் இருந்தால் அது உனக்கு ஒரு கோடி தரும்னா, மதியாதார் தலைவாசல் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடியிருந்தா. அப்புறம் அப்படின்னா, உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடியிருந்தா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லாம, ஏண்டா இவன் வந்தான் இவரெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடுவாரா அப்படி கேட்கக்கூடிய, உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடியிருந்தா. அடுத்துன்னு திரும்பி பார்த்தான், கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடியிருந்தா. கோடி கொடுத்துனாச்சும் உன்னோடு உடன் பிறந்தவர்கள் அல்லது உன்னுடைய குடியை சார்ந்தவர்களோடு நீ கூடியிருப்பது தான் உனக்கு கோடி தரும்னா. அப்புறமா திரும்பி பார்த்தான், வேற ஏதாவது சொல்ல போறாளான்னு. அப்பை சொன்னா, கோடான கோடி கொடுக்கினும் தம் நா கோடாமை கோடியிருனா. ஒரு 1000 கோடி கொடுத்தாலும் நீ சொன்ன வார்த்தையை மாற்றி பேசாம அந்த வார்த்தையின் பால் நின்று வாழ்வதே கோடி பெறும் என்று 4 கோடிகளை தமிழுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அந்த கொஞ்சம் கவிதையை இப்பொழுது நான் நெஞ்சில் நினைத்து, மதிப்புக்குரிய கவிதாயினி சொர்ணலதா அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள் கவிதையில் கொஞ்சுங்கள். இது ஒரு கடற்கரை காவியம் என்ற தலைப்பில், இது நான் ஒரு நாளைக்கு கடலை பார்த்துன்னு இருந்தபோது என் மனதுக்குள்ளே எழுந்த கவிதை. இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நடப்பது போல மாற்றி எழுதியிருக்கேன். ஆர்ப்பரிக்கும் அலைக்கடலோரம் ஓர் அரங்கம் அமைத்து அதில் கலைஞர்களின் கவின்மிகு ஆட்டம், வலைஞர்களின் ஆடிக்கொண்டாட்டம். இதமான மாறுதமும் இனிமையான இசையும் இரவின் நிலவில் ஓங்காரமிடும் அலைகளின் பின்னணியும் சேர அதிவேகம் பிடித்தது ஆட்டம். ஆட்டத்தின் அழகு பற்றி அலைவரிசையில் செய்தி பரவ ஆணலை பெண்ணலை சிற்றலை பேரலை என அணி அணியாய் திரண்டது அலைக்கூட்டம். அத்தனை அலைகளின் அணிவகுப்பும் அந்த அரங்கத்தை நோக்கியே. ஆட்டத்தை ரசித்த முன்வரிசை அலைகள் ஆரவாரத்துடன் துள்ளி எழும்பி குதிக்க, பின்னால் வந்த அலைகள் இன்னமும் ஆவலுடன் முன்னே வர விரும்ப, முன்னால் சென்ற அலைகள் அவற்றுக்கு வழிவிட்டு திரும்ப, அங்கே அழகாக நடந்தேறியது அலைகளின் ஜலநாயக நாடகம். ஓஹோ, இந்த அலைகள்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. முன்படியெல்லாம் ஒரு ஜலதரங்கம் என்று ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ஒரு பல்வேறு கிண்ணங்களில் நீரை நிரப்பி ஒரு கோலினால் தட்டி கொண்டே வருவார்கள், அதற்கு ஜலதரங்கம் என்று பெயர். தரங்கம் என்றால் தண்ணீர் என்று பெயர், அலைகள் என்று பெயர். அந்த தண்ணீரை ஜலங்களை தட்டுவதனால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் அலைகள், அது ஒரு இசையாக பரிணமிக்கிறது. அதனால்தான் தரங்கம்பாடி என்று ஒரு தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்கிறது, அலைகள் பாடுகின்ற ஊர். தரங்கம் என்றால் அலைகள் என்று பெயர். இருந்தாலும் இந்த அலைகளை பற்றி சொல்லும் பொழுது, கடலை பற்றி சொல்லும் பொழுது வள்ளுவன் ஒன்றை பதிவு செய்வான். கடலோடா கால்வல் நெடுந்தேர் ஓடும் நாவாய் ஓடா நிலத்து என்று சொல்வான். மிகப்பெரிய அழகு எழில்மிக்க அந்த தேரானது அசைந்து அசைந்து வருகிறது. ஊரே அதை வணங்குகிறார்கள், ஊரே அதை எடுக்க துடிக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அழகும் ஆற்றலும் மிக்க அந்த தேரானது கடலுக்குள் பயணிக்க முடியாது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் ஓடும் நாவாய், அப்படி அங்கே பல பேரை சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த கப்பலானது தரையில் பயணிக்க இயலாது. அவை அவைகள் அங்கங்கே பயணிக்க வேண்டும் என்று 2 வரிகளில் இந்த கடலை சார்ந்து ஒரு கவிதையை பதிவு செய்திருக்கின்றான் ஒப்பற்ற கவிஞன் வள்ளுவன். நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய முதல் தொகுப்பு கைக்குள் பிரபஞ்சம், ஒரு வத்திப்பட்டி அளவே உள்ள அந்த தொகுப்பு. அதில் ஒரு பெருமையான விஷயம் நான் நினைக்கிறது, ஜெயகாந்தன் முன்னூர் எழுதியிருந்தார் அதுக்கு. அதில் கவிதை பற்றி அவர் சொல்கிற ஒரு வரி ரொம்ப அருமையான வரி.
கவிதை என்பது எழுதுபவனின் அல்லது படிப்பவனின் தேவையை பூர்த்தி செய்வதன்று, அது காலத்தின் தேவையை பூர்த்தி செய்வது. காலம் என்பது முப்பரிமாணங்கள் உடையது. ஸோ கவிதையை நிகழ்த்துற ஒரு சின்ன நிகழ்வு இருக்கு இல்லைங்க, அந்த தருணத்தை கவிதையாக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தருணத்தின் பின்னணியில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அது கவிதையாக்கப்படும் போது நமக்கு செய்திகள் வந்து நிறைய கிடைக்கலாம். வேட்டை நாய்கள்னு ஒரு சின்ன கவிதை. இது இன்னைக்கு சராசரியாக நம்ம சமூகத்தில் பார்க்குற ஒரு மனநிலை தான். எல்லோரையும் வேட்டை நாய்களாக்கி விட்டோம், மனம் வருந்தி சொன்னார் பெரியவர், என் கண்களில் இருந்த வேட்டை நாய் வெளியே வந்து அவர் கால்களை நக்கி கொண்டிருந்தது. கேட்டு துளைக்கிறாள் மான்யா, காட்டில் கொண்டு போய் விட்டுவிடலாமா சர்க்கஸ் சிங்கத்தை, பார்க்க விடாமல் கேட்டு துளைக்கிறாள் மான்யா. மறுநாள் அவள் வரைந்த வனத்தில் அந்த சிங்கம் உலவிக் கொண்டிருந்தது. வரைந்த வனத்தில் சிங்கம் உலவிக் கொண்டிருந்தது. இன்னொரு ஒரு அழகான ஒரு கவிதைங்க, பார்க்கிறது டைட்டில். சொல்லில் நீந்திய மீனை எடுத்து வாக்கியத்தில் போட்டேன், அது நீந்தி நீந்தி மொழியின் பரப்புக்கு போக பார்க்கிறது. அற்புதமாக இருக்கு, மொழியின் பரப்பிற்கு போக பார்க்கிறது. நீங்க சொல்லுங்கம்மா உங்களுடைய அந்த பதிவுகளை. இது வந்து மரம் காற்றுன்னு இயற்கையை பற்றி, மரமும் காற்றும் ஒரு காதலி காதலன் மாதிரி உருவகப்படுத்தி பாடியிருக்கேன். காதலனை கண்டவுடன் கண்ணியவள் மேனியெல்லாம் பரபரப்பு, மரகத ஆடை களைவது தெரியாமல் சலசலக்கின்றாள். காற்று காதலன் தன்னை கடந்து விடாமல் வளைந்து நெளிந்து தடுக்கின்றாள். கடமை காதலன் சிறிது நேரம் அவளை தழுவிவிட்டு சிட்டாய் பறந்து விட்டான் தன் வழியில். காதலின் பிரிவு தாங்காமல் கற்சிலையாய் நின்று விட்டாள் மரக்கண்ணியவள். ஓஹோ, மரம்னு எனக்கு நான் படித்த ஒரு கவிதை ஞாபகம், கம்பனுடைய சொல்லாட்சி, மரத்தில் மறைந்தது மாமத யானைன்னா. அவ்வளோ பெரிய மரம், அதுக்கு பின்னாடி ஒரு யானை மறைந்து நிற்குது. மரத்தில் மறைந்தது மாமத யானை. அப்புறமா அடுத்து ஒரு நிகழ்வுகளை அதே சொல்லடுக்கை மாற்றி சொல்கின்றான், மரத்தை மறைத்தது மாமத யானை. அதோட பெரிய ஒரு யானை வந்துச்சா, அதில் மரம் மறைந்து போனதாக அந்த மரத்தை பற்றி அவன் பதிவு செய்திருக்கின்றான். நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சின்ன ஒரு வரிங்க, மேல் நீந்தும் மீனானேன், ஆழம் போய் நீரானேன். ஓஹோ, மேல் நீந்து மேல் நீந்தும் மீனானேன், ஆழம் போய் மீனானேன். ஒரு மனநிலையோட மாற்றத்தையும் அந்த இயல்பையும் சொல்ற மாதிரி. அதான் நானே ஒரு படித்த கவிதைகள், நீரிலே வாழுகின்ற அழகு மீன்கள் நீரிலே கொதியும் உண்டு குடம்பும் ஆகும். எந்த நீரில் அது வசிக்குதோ அதிலேயே அவர்கள் வந்து கொதியும் உண்டு குழம்புமாகும் என்று. ஒரு சின்ன இன்னொரு அழகான விஷயம், சாயல் அப்படின்ற ஒரு சின்ன, மிதந்த யானை பட்டாம்பூச்சியின் சாயல் கொண்டிருந்தது. ஓ, மிதந்த யானை பட்டாம்பூச்சியின் சாயல் கொண்டிருந்தது. நமக்குள் சுழலும் இசை அப்படின்னு ஒரு இசை நாற்காலி விளையாட்டில் இறுதி சுற்றில் நாம் இருவர் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓ, எல்லோரும் வெளியேறிவிட்டனர். இசைத்தட்டு சுழல்வதை நிறுத்தி நீண்ட காலமாகிறது. நீ அமர்ந்து விட வேண்டும் என்று நானும், நான் அமர்ந்து விட வேண்டும் என்று நீயும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்குள் சுழலும் இசை நிற்கவே இல்லை. நமக்குள் சுழலும் இசை நிற்கவே இல்லை. நீங்கள் சொல்லுங்கம்மா. இது என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசு அறிவித்த கவிதை போட்டியில் பங்கேற்று பரிசு பெற்ற கவிதை. பெண்ணே, ஏன் இருக்கின்றாய், உனக்கு நீயே ஒரு எதிரியாய். கண்ணே, மாறிவிடு, எழுச்சிமிகு வளர்ச்சிக்கு முன்மாதிரியாய். மன்னும் வெடிக்கின்றாள் பொறுக்காமல் ஆங்காங்கே கோபச் சிதறலாய், மூட எண்ணம் யாவும் நொறுங்கட்டும் தூள் தூளாய் உன் சிந்தனை கோடாலியால். காலம் காலமாய் உன்னுள் விதைக்கப்பட்டு விட்ட அடிமை உணர்வை இன்னமும் காலம் கடத்தாமல் களைந்தெறிய வேண்டியது உன் கடமை என்று உனக்கு உணரவே, உன்னிடமிருந்து முதலில் உன்னை நீ விடுவித்தால்தான் ஊர் உலக பெண்ணடிமை சிறையிலிருந்து மீண்டு வர உனக்கு வழி பிறக்கும். உன் சிந்தனை போக்கை சீரிய பெண்ணே நீ மாற்றிவிடு. நிந்தனை செய்யும் உலகை உன் மன தூக்கிலிடு. வந்தனை செய்யும் வருங்காலத்தை நினைவில் தொடு. பூமி பந்தினை உன் கட்டுக்குள் கொண்டு வந்துவிடு. அடக்கிய உலகை உன் அன்பு பிடிக்குள் அடங்கிவிடாதே ஆணாதிக்க அடிமை படுகொழிக்குள். கண்ணெதிரில் காணும் கருணை தெய்வம் நீ, நுண்ணி அறிவு படைத்த உன்னை
சிறுகுடித்த வண்ணத்து பூச்சியாய் அடைத்து விட்டனர் சிறுமதியினர் சிலர். திண்ணிய எண்ணம் கொண்டு சிறகு முளைத்து பறந்து வா, கண்ணியம் மிக்க உலகம் உருவாக காத்திருக்குது காலம் உன் வருகைக்காக. கருவிலே சிதைந்து போகும் உன் இனத்தின் வேதனை உன் நெஞ்சை கிள்ளவில்லையா? கருவுற்று கைவிடப்பட்ட பெண்களின் கதி உன் மனதை கலக்கவில்லையா? பொருத்தமில்லா திருமணத்தால் வரதட்சணை கொடுமையால் வருத்தம் தாங்காமல் தன் இன்னுயிரை மாய்த்துக் கொள்ளும் மாந்தர் நிலை உன் மதியை சிதைக்கவில்லையா? இளம் விதவை கைம்பெண்டீர் இதய தவிப்பு, இளமை தொலைத்த முதிர் கண்ணீர், இயல்பான ஆசைகள் ஏக்கங்கள், தெரிந்தும் அறிந்தும் வாழ வழிபடாது சீர்குலைக்கும் சமுதாயத்தின் ஈனச் செயல் உன் சிந்தையை குலைக்கவில்லையா? பெண்களின் மன உணர்வுகளை மதிக்காது மிதிக்கும் பாதகரின் செயல் கண்டு உனது உள்ளம் பதைக்கவில்லையா? உனக்குள்ளே புதைந்து கிடக்கும் சக்தி உனக்கு இன்னும் புரியவில்லையா? உனக்காக வாழ உனக்கு உரிமை இல்லையா? மனதுக்குள் மருவும் காலம் இன்னமும் மாளவில்லையா? அனைத்துக்கும் முடிவு கட்டும் தருணம் இன்றும் வரவில்லையா? இனத்தை காப்பது உன் கடமை இல்லையா? சினம் கொண்டு எழுந்து விடு சீரும் பெண் சிங்கமாய், இனம் கண்டு அழித்து விடு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை நிர்மூலமாய். இன்னும் ஏன் இந்த தயக்கம்? இறக்கட்டும் ஆடவரின் அதிகார மயக்கம், பிறக்கட்டும் கீழ்வானில் புதியதோர் உதயம், நின்று தழைக்கட்டும் பெண்ணடிமை இல்லாத உலகம், என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று எண்ணி இயங்கும் பெண் இல்லாத உலகம். ஸோ ஆனால் இந்த இளம்பெண் அல்லது விதவையை பற்றி இவர்கள் இந்த வேதனையை பதிவு செய்திருக்கிறார்கள். பாரதிதாசன் எப்படி பதிவு செய்திருக்கிறான் என்றால், கோரிக்கையற்று கிடக்குதென்னே வேரில் பழுத்தப்படா என்று. அந்த விதவி என்று நாம் ஒரு சொல்லை எழுதுவோமே ஆனால் அதில் அந்த பொட்டு வைக்க முடியாது. அதற்காகத்தான் ஒரு பேரறிஞர் குறிப்பிட்டார், கைம்பெண் என்று எழுதுங்களேன், ஒரு இரண்டு புள்ளிகள் அவருடைய பெயரில்லாவது இரண்டு பொட்டுகள் வைக்க வேண்டும், விதவி என்று எழுதாதீர்கள் என்று ஒரு குறியீடை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பெண் அடிமை என்பது சற்று ஒழிந்ததாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் இது ஒரு இப்பொழுது கால மாற்றங்கள் எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு கேட்டு போராடுகின்ற அந்த காலம். அதனால் நீங்கள் எழுதிய கவிதை உயிர் பெற்று இப்பொழுது பெண்ணடிமையை தீர்ந்து போகின்ற காலத்தில் நீங்கள் அதை படிக்கிறீர்கள் என்றே நான் கருதுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். கைவிடப்பட்ட குழந்தை அப்படின்னு ஒரு கவிதையை, கைவிடப்பட்ட குழந்தை ஒரு கனவில் இருந்து துண்டிக்கப்படுகிறது, ஒரு கதையில் இடம் தேடுகிறது, வாகனங்களை பொம்மைகளைப் போல ரசிக்கிறது. வாகனங்களை பொம்மைகளை போல ரசிக்கிறது. அதன் சத்தங்களை தன் வாயால் எழுப்ப முயற்சிக்கிறது. விரட்டுபவரின் நிழலை மிதித்து செல்கிறது. கைவிடப்பட்ட குழந்தை ஒரு பட்டத்தை நோக்கி ஓடுகிறது, கொஞ்சம் அழுகையை நிறுத்துகிறது, சுண்டல் விற்பவனிடம் கை நீட்டுகிறது, அம்மாவின் இடுப்பில் ஆடும் குழந்தையை தொடுகிறது. கைவிடப்பட்ட குழந்தை மணல் அள்ளி போடுகிறது, தன் பெயரை தேடுகிறது, பொம்மையை போல கிடக்கிறது, கால் பரவும் சிறுநீரை துடைத்து விடுகிறது. கைவிடப்பட்ட குழந்தை தன் மணலை வழியே மேலேறுகிறது, கைகளால் வானவில்லை அசைக்கிறது, விழும் நிறங்களை அள்ளுகிறது, கடலில் தூக்கி எறிகிறது. கைவிடப்பட்ட குழந்தை காணாமல் போனவரின் போஸ்டர் அருகில் நிற்கிறது, அதில் இருக்கும் முகத்தை தடவுகிறது, மேல் ஊறும் எறும்பை மெல்ல எடுத்து போடுகிறது. கைவிடப்பட்ட குழந்தை தாய்களை பார்க்கிறது, தந்தைகளை பார்க்கிறது, மனிதர்களை பார்க்கிறது, யாரும் தன்னை பார்க்கவில்லை எனினும் ஆழ்ந்து உற்று ஆழ்ந்து உற்று அருகில் போய் அதிகமாக பார்க்கிறது. கைவிடப்பட்ட குழந்தை தான் கைவிடப்பட்டது தெரியாமல் தேடிச் செல்கிறது இன்னொரு குழந்தையை தன் கைப்பிடித்து அழைத்து செல்ல. இந்த உற்று என்று ஒரு சொல்லாட்சியை நீங்கள் மிக அழகாக அதில் பயன்படுத்துகிறீர்கள். இந்த உற்று என்று சொல்லவுடன் இந்த ஏனோ மீண்டும் மீண்டும் என்னுடைய வள்ளுவனுக்கு ஞாபகம் வருகிறது. அவன் பெண்ணை பற்றி குறிப்பிடும் பொழுது சொல்லுவான், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றடி கண்ணே உள என்றான். ஒரு பெண் என்பதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லுவான், காண்பதற்குரிய அழகுகள் அத்தனையும் பெண்ணிடம் செறிந்து கிடக்கின்றன, கேட்பதற்கு. அதனால்தான் பாரதி பாடலில் கத்தும் குயிரோசை என்று சொல்வார். தன் மனைவி அருகாமையில் இருக்கக்குள்ள அவள் மதுரவாயை திறந்து அவள் பேசி கொண்டிருக்கும் பொழுது தினமும் அவர் ரசித்த அந்த குயில் ஓசை கூட கத்துவது போல கேட்கிறதாம். குயில் கூவுவது சற்று மனைவினுடைய குரலுக்கு முன்பு மாறுபட்டு கத்துவதாக எங்கள் பாரதிக்கே கேட்கின்றது. அதனால் அவளிடம் கேட்பதற்குரிய விஷயங்கள், கேட்டு ரசிப்பதற்குரிய விஷயங்கள், அதுபோல் உற்று அறிவது,
உயிர்த்து அவளோடு வாழ்ந்து ஒன்றோடு ஒன்று உயிரை பரிமாற்றி கொண்டு வாழ்வது, உயிர்த்து ஒரு மீண்டும் ஒரு உயிர் பெற்று வாழ்வதற்குரிய அத்தனை அதிசயங்களையும் உள்ளடக்கியவள் பெண் என்று ஒரு பதிவுகள் இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள். குழந்தையை பற்றி சொன்னபோது தரையில் வந்த சொர்க்கம் மெல்ல தவழ்ந்து வரும் சொந்தம், கருச்சிறையில் வளர்ந்த பந்தம், அது சிரிக்கும் போது பொங்கும் இன்பம் பல கோடி கோடியே. சொர்க்கம் தூங்கும் நேரம் ஒரு சோகம் வந்து சூழும், செக்க சிவக்க அந்தி சூரியன் மேலே செவ்வான் மறையும் நேரம் மனதில் சூழும் அந்த சிறிய பிரிவு சோகம். சொர்க்கம் விழிக்கும் நேரம் பல கோடி சூரியன் உதயம், சொக்க தங்க சிரிப்பில் கொடும் துன்பம் கூட மறையும், மெல்ல பிரியும் இமைகள் அவை அன்பில் மலரும் பூக்கள். அதனால தான் குழந்தினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மடங்கி சொல் கேளாதார். அதனால அது சொன்னான், சொன்னான் யா யா பெருவோற்று அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிறான்னா, எல்லாம் அது கிடைச்சிச்சு இது கிடைச்சிச்சு அதெல்லாம் சொல்லாதரா. அறிவான பிள்ளைகளை பெறுவதை காட்டிலும் மிகப்பெரிய பேரு ஒரு உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று அன்று வள்ளுவன் பதிவு செய்திருக்கின்றான். நீங்கள் குழந்தையே சொர்க்கம் என்று சொல்லுகிறீர்கள், எல்லோரும் குழந்தையிடம் சொர்க்கத்தை கண்டேன் என்று சொல்வார்கள். இவர்கள் சொர்க்கத்தையே குழந்தையாக பார்க்கக்கூடிய ஒரு புதிய கண்ணோட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த அவங்க சொல்றதுலேருந்து இந்த குழந்தைன்றதை பற்றி ஒரு ரொம்ப அழகான ஒரு சின்ன கவிதை, குழந்தையின் கையில் வழிகிற மழை, மழையின் குழந்தை. ஓ, குழந்தையின் கையில் வழிகிற மழை. நீங்கள் இப்படி கை நீட்டி பிடிச்சிங்கன்னா, குழந்தையின் கையில் வழிகிற மழை, மழையின் குழந்தை. ஓ, குழந்தையின் கையில் வழிகிற மழை, மழையின் குழந்தை. ஓஹோ, மழையின் குழந்தை, புதிய சொல்ல. இது கவிதை பற்றி சொல்லும்போது கல்யாண்ஜியோட ஒரு வரி ரொம்ப அழகான வரி. சிறுவனாக பென்சில் சீவும் போது கசிந்த ரத்தம் உண்மையாக இருந்தது, இப்போது ஜாக்கிரதை உணர்வு வந்துவிட்டது வயதுடன், எஞ்சியது என்ன, காயம்படாத கை விரல், நிஜம் கசியாத கவிதை. ஓ, நிஜம் கசியாத கவிதை. ஓ, சிறப்பு, சிறப்பாக சொல்லுங்கம்மா. இந்த குழந்தைய பத்தி, ஜீவகாருண்யம் குழந்தைகளுக்கு இயற்கையா இருக்கிறத பத்தி ஒரு கவிதை. முதல் நாள் குழந்தை கேட்டது தாயிடம், அம்மா கொசு எதற்கு நம்மை கடிக்கிறது, அதற்கு பசிக்கிறது, நமது ரத்தம் தான் அதன் உணவு. தாய் விடை பகின்றாள் சேயிடம். மறுநாள் குழந்தை கேட்டது தாயிடம், அம்மா எதற்கு எனக்கு மருந்து தடவுகிறாய், உன்னை கொசு கடிக்காமல் இருக்க. விடை பகின்ற தாயிடம் உடனே கேட்டது குழந்தை, ஐயோ அப்பா அதுக்கு மம்மம். ஓ ஓ, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இதை கேட்கும் பொழுதே அது செவிக்கு உணவு இல்லாத போது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் என் நெஞ்சில் நிழல். யாராவது ஒருவர்னு சின்ன கவிதை, யாராவது ஒருவர் உண்மை பேசுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் அறையில் இருந்த எல்லோரும் பொய் பேசி கொண்டிருந்தார்கள். ஓ ஓ, யாராவது ஒருவர் ஆக பேசுவது அத்தனை பேர் பொய் தான் பேசிட்டு இருக்காரு. பனித்துளி கண்கள், அப்படி புல் தன் படித்துளி கண்களால் மொத்த வனத்தையும் பார்க்க நினைத்தது, அதற்குள் காட்சி மறைந்து போனது. நான் எப்பொழுதோ படித்த ஒரு பாடல் இந்த பனி என்று சொல்லும் பொழுது இறைவனை ஒப்பிட்டு ஒரு திருவிடை முருதூரில் ஒரு பாடல், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனி மலர் குளர் பாவை நல்லாரினும் தனிமுடி கவிழ்த்தாலும் அரசினும் இனி எண்ணி தன்னடைந்தார்க்கு இடைமருதூரானே என்று ஒரு பாடல். முக்கணிகளை காட்டிலும் விளைந்த செங்கரும்பை காட்டிலும் பனி மலர் குடற்பாவை, ஒரு ரோஜா இதழில் ஒரு பனியானது வந்து அமர்ந்து இருக்கிறது, அந்த பனியினுடைய அந்த கணம் தாங்காமல் ரோஜா சற்று சரிந்து சாய்கிறது, இது மெல்லிதழ், அந்த மெல்லிதழில் ஒரு பனி வந்து உட்காருகிறது, பனி மலர் குடற்பாவை. அப்படி பனியின் கணம் தாங்காமல் எப்படி ஒரு ரோஜாவானது சற்று சாய்கிறதோ அதுபோல நீங்கள் உற்று பார்த்தால் தாங்க முடியாத அழகு மிக்க அந்த பெண்ணை காட்டிலும் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் கூட பாவையின் நல்லாரினும் தனிமுடி கவிழ்த்தாலும் அரசினும் ஒரு பெரிய பேரரசனை காட்டும் இறைவன் இனியவன் என்று சொல்லுகின்ற ஒரு சொல்லாட்சி நீங்கள் சொன்ன அந்த பனி என்ற சொல்லிலிருந்து எனக்கு தோன்றியது. சொல்லுங்களம்மா. சின்ன கவிதை மழையை பற்றி, கடல் தாய் வீடு விட்டு வானத்துக்கு மாலையிட்டு சென்ற மேக பெண் அவள், புகுந்த வீட்டில் இடிபட்டு கண்ணீர் மழையாகி தாய் வீடு திரும்புகின்றாள். ஒரு புது கவிதை, இன்று ஒரு முடிவோடு காத்திருக்கிறேன், எப்படியும் உங்களை வீழ்த்தி விடுவதென்று, தினமும் மாலை நேரம் வந்தாலே உங்கள் நினைவு என்னை கொள்கின்றது, இன்று நீங்கள் தப்பிக்க முடியாது, என் கையில் புதிய ஆயுதம் கொசுமட்டை. ஓ, கொசுமட்டை, அதாவது காலத்திற்கு ஏற்றவாறு கவிதைகளை
பதிவு செய்கின்ற அந்த ஒரு அந்த தொழில் நுட்பம் அதை எல்லோரும் வளர்த்து கொள்வதில்லை. என்ன தேவையோ அதை சொல்லுவதில்லை. நீங்கள் அந்த எனக்கு என்னுடைய ஒரு தொகுப்பு அனுபவ சித்தனின் குறிப்புகளில் இந்த தொகுப்பு பற்றி அறிவுமதி ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. இது ஒரு ஜென் மனநிலை உள்ள கவிதைகள் அப்படின்னு சொன்னால், கவிதைகள் அப்படின்றத விட சில மின்னல் பொறிகள் மாதிரியான ஒரு மன உணர்வு தான் இது. கிளையில் அமர்ந்தது பறவை, கல்லெறிய பறந்தது சத்தம். ஓ, அவனை எல்லோரும் பைத்தியம் என்றார்கள், அவன் எல்லோரையும் பைத்தியம் என்றான். விவாதம் முடிவுக்கு வந்தது. உதிர்ந்து கொண்டிருந்தது மரம், விழுந்து முடித்தது இலை. என் கால்களின் மேலே இருப்பது நாளல்ல, ஓர் உலகம். என் பாத்திரத்தில் மழை, உங்கள் பாத்திரத்தில் உணவு. அதனால் என்ன, எழுத எதுவும் கிடைக்க காணோம், திரும்ப சீவுகிறேன் பென்சிலை. கதவை திறந்து பார்க்க பூதம் நின்றது, அதன் கையில் என் முகவரி இருந்தது, யார் என்று கேட்க உனது பொய் என்றது. சொல்லுங்களப்பா. நீ தோழி மரத்தை தோழியா பாவிச்சு, மஞ்சள் பச்சை இலைகள், கொஞ்சம் வண்ண கிளிகள், தஞ்சம் புகுந்த கிளைகள், வஞ்சம் இல்லா கொடைகள், மிஞ்சும் நீ தரும் கனிகள், அஞ்சும் காதலர் அமர மஞ்சம் விரித்த மலர்கள், மஞ்சும் சூழ மயில்கள் ஆட நெஞ்சம் குளிர நீ தரும் நிழல், பஞ்சம் எனக்கில்லை இப்புவிதனில் உன்னுடன் எஞ்சும் நாட்களை இனிதே கழித்திட. அஞ்சும் காதலர்கள்னு ஒரு வார்த்தைகளை பதிவு செய்தீங்க. இன்றைய சூழலில் காதலர்கள் அஞ்சுகிறார்களா அல்லது மிஞ்சுகிறார்களா என்பது ஒரு விவாதத்துக்குரிய பொருள். இருந்தாலும் ஒரு அழகாக அஞ்சும் காதலர்களாக இருந்தால், அதனால்தான் பாரதி சொல்வான், தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையிலே கண்ணம்மா என்று சொல்வான். அது எதற்காக என்றால், தீர்த்தக்கரை என்பது மிக புனிதமான இடம். அங்கு புனித எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்கும். அங்கு நீ என்னை சந்திக்க வரும் பொழுது நான் தூய்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்வேன் என்று தெற்கு மூலையிலே என்று ஒரு பதிவை செய்கின்றான். தென்புலத்தால் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஐம்புலன் ஓம்புதல் கடன் என்றால், நம்முடைய முன்னோடிகள் நம் வீட்டில் ஒரு இறப்பு நிகழ்ந்து விட்டால் தெற்கு பார்த்து அவர்களை படுக்க வைக்கக்கூடியது நம்முடைய மரபு. ஆக தெற்கு என்பது எமதிசை என்ற ஒரு பதிவு இருப்பதினாலேயும், முன்னோடிகள் அங்கு வாழ்வதா அமரத்துவ வாழ்வை தெற்கு திசையில் இருக்கின்ற காரணத்தினால், தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையிலே நீ வந்தால் காத்திருப்பேன் கண்ணம்மா என்றால் என்னை நம்பி வரலாம். அந்த இடமும் புனிதமானது, என் எண்ணமும் புனிதமானது, நானும் புனிதமானவன், அதனால் நீ அங்கு வரலாம் என்ற உத்தரவாதத்தை அவன் சொல்லுகின்றான். அதனால் தான் எந்த புலவனும் ஒரு அறிவார்ந்த வார்த்தைகளை பதிவு செய்தால் அதில் நிறைய உள்ளீடுகள் இருக்கும், அதில் பயணித்து நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கம்மா. பெண் அழகு மலரே, நீ வண்ணம் படைத்தாய், மனம் பரப்பினாய், ஒளி வீசினாய், உன் காதலனை கவர்ந்தெழுக்க. ஆனால் வழியில் வந்த நானும் அல்லவா அதில் மயங்கிவிட்டேன். இப்பொழுது மதிமயங்கி கதியின்றி தவிக்கின்றேன். இனியேனும் இத்தவறை செய்யாதே, உன் எழிலை ஒழித்து வாழுதல் உனக்கும் அழகு, உன் பெண்மைக்கும் அழகு. பொதுவாக ஒழித்து வாழுதல் பெண்மைக்கு அழகு, அவ்வளோதான். அது அதம்மா, ஒழிக்காமல் வாழ்ந்தால் தான் இருக்கக்கூடியதில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது. மூடி திறக்கும் போதெல்லாம் காற்றை குடிக்கிறது கதவு. ஓ, அதில் அந்த ஒரு சவுண்டோட அந்த ஃபீல் வருது பாருங்க. மூடி திறக்கும் போதெல்லாம் காற்றை குடிக்கிறது கதவு. கனவில் அமர்ந்து குதிரை வரைந்து கொண்டிருந்தேன், முடியும் வரை காத்திருந்து ஓடி போனது குதிரை, கனவை எடுத்துக்கொண்டு என்னை போட்டுவிட்டு. சொல்லுங்க. இது வந்து காதலும் ரசனையும்னு ஒண்ணு. சிட்டொன்று சிறகு விரித்து, எனக்கு ஒரு சந்தேகம், காதலே ரசனையில வருதுதானே, அப்புறம் காதலும் ரசனைன்னு சொன்னா அது ரசனை இல்லாத காதல் ஒண்ணு இருக்குதோ? அந்த ரசனைங்கிறது வந்து காதல் இருக்கும் பொழுது எப்படி இருக்கு? எனக்கு அந்த குடுப்பினை இல்லம்மா, நீங்க சொல்லுங்க. சிட்டொன்று சிறகு விரித்து சட்டென்று பறந்து போனது, மொட்டொன்று இதழ் விரித்து மட்டற்ற மனம் பரப்பியது, கட்டென்று என்னை கரம் நீட்டி அழைத்தன பூத்து குலுங்கிய மலர்குவியல், தட்டென்று தாளமிட அழைத்தது குயிலின் பாட்டு, பட்டென்று கலைந்த கனவினைப் போல அத்தனை ரசனையும் என்னை விட்டு எட்ட நின்று சென்றதென்ன, நீ என்னை துயரத்தில் ஆழ்த்தி விட்டென்று சென்றாயோ அந்த கணம். தட்டு தட், ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. கவிதை பற்றிய ஒரு சின்ன ஒரு குறிப்பு, கவிதை அதுவாய் நிகழ்கிற நிகழ்வு, கவிதை ஒரு மாய வனம்,
தாள்களாய் பல்கி பெருகி தீவிரம் கொண்டு பார்க்கும்போது தன்னை காட்டுகிறது. மரத்தை அசைக்க பழங்கள் உதிர்வது போன்று வார்த்தைகளை கொட்டுகிறது. சொற்கள் இழுக்கும் திசையில் நாம் பயணம் செய்ய திராணி இருக்கும் பட்சத்தில் தன் சூட்சமத்தின் கூறுகளை தெரிவிக்கிறது, புலப்படுத்துகிறது. ஓ சார், நான் இவர்கள் இந்த சிட்டு மொட்டு என்றவுடன் எனக்குள் இருந்த ஒரு கவிஞன் விழித்து கொண்டான். நான் எப்பொழுதோ படித்த கவிதை, ஒருவன் சொல்லுகின்றான், மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டு ஆகினாள். ஏன்னா மாட்டுக்கோன்னு சொல்றான், மா கோன் என்றால் தலைவன் அரசன், மாடுகளுடைய தலைவனாக கோவிந்தன் கோபாலன் மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டு ஆகினாள். தில்லை நகரில் யாரவன் நடராஜனாக ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஆடல்களுடைய தலைவனுக்கு மனைவியாக ஆகிவிட்டால் பார்வதி, கோபாலனுடைய தங்கையாகிய பார்வதி. மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டு ஆகினாள் கேட்டிலையோ அப்படின்னு சொன்னான். அது வரைக்கும் சாதாரண கவிதை, யாரும் சொல்ற கவிதை தான், அதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. குட்டி மறிக்க ஒரு கோட்டானை பெற்றாள் அப்படின்னு, என்னடா இறைவனை பற்றி சொல்லி கொண்டு வரக்குள்ள இந்த கவிஞன் ரசனையில் இப்படி ஒரு வரம்பு மீறுகிறானோ என்ற ஒரு ஐயப்பாட்டை அவன் சொல்லுகின்றான். அது கேட்கும் பொழுது ஒரு நாராசமாக கேட்கிறது. குட்டி மறிக்க ஒரு கோட்டானை பெற்றால் கட்டிமணி சிற்றிடை சீக்கான் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். ஆய்வு செய்து பார்த்தால் அந்த பார்வதி கோபாலனுடைய தங்கை தில்லை நகர் நடராஜனை திருமணம் புரிந்து அங்கு குடித்தனம் நடத்தும் பொழுது நாம் தலையில் குட்டி வணங்குவதற்கு ஒரு கோட்டானை என்று, ஒரு கோடு என்றால் அதற்கு தந்தம் என்று பெயர், கோடு என்றால் மலை என்று ஒரு பொருள், அதற்குத்தான் திருச்செங்கோடு என்று பெயர். அப்படி ஒற்றை கொம்பு உடைய ஒரு யானையாகிய கணபதியை பெற்றால் கட்டிமணி சிற்றிடை சிக்கான், மேகலையை அணிந்து அழகிய சிற்றிடையை கொண்ட அந்த பார்வதியானவள் குட்டி மறிக்க, நாம் குட்டி வணங்குவதற்குரிய ஒரு கணபதியை பெற்றான் என்று நக்கலாக ஒரு கவிதையை பாடிவிட்டு அந்த ஒரு இந்த மட்டு சிட்டு என்றவுடன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஆகவே கவிதையானது கேட்க கேட்க நமக்குள் ஒரு ஆனந்தத்தை உருவாக்கி எத்தனை ஆண்டுகள் கடந்த பின்னும் அது அங்கே இருக்க வேண்டும், அது அழியக்கூடாது. மணல் பற்றி எனக்கு சொன்ன நண்டும் கடல் பற்றி சொன்ன மீனும் சந்தித்து கொண்டன நான் எழுதிய ஒரு கவிதையில். வார்த்தைகளில் மணல் ஒட்டி கிடப்பதை பார்த்ததாக சொன்னது நண்டு, கவிதையில் உப்பு கரிப்பதாக சொன்னது மீன். நீங்கள் சொன்ன அந்த நண்டை பற்றி மீனை பற்றி எல்லாம் பேசும் பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது நண்டு சிப்பு வேய் கதளி நாசமுறும் காலத்தே கொண்ட கருவழிக்கும் கொள்கை போர் கோவலையத்தே போதும் தனம் கல்வி பொன்றவரும் காலத்தே மாதர் மேல் வைப்பார் மனம் என்ற ஒரு கவிதை. இந்த நண்டு சிப்பி வேய் என்றால் மூங்கில் என்று பெயர், வாழை மரம் கதளி என்றால் வாழை மரம், இவைகளெல்லாம் தன்னை அழித்து கொண்டுதான் அதனுடைய அடுத்த பிறவிகளை படைப்புகளை, நண்டு முதுகு வெடித்துத்தான் குஞ்சுகள் வெளிவரும், தாய் மரத்தை வெட்டினால்தான் நமக்கு அடுத்த மரம் அது காய்த்தவுடன் வெட்டி விடுவார்கள், சிப்பி வயிறு பிளந்துதான் முத்து கிடைக்கின்றது, மூங்கிலை பிளந்துதான் இசை உருவாகிறது. ஆகவே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணங்கள், ஒரு கவிதை ஒரு ஒன்றை அழித்தால் ஒரு கருத்தை அழித்தால் இன்னொரு கருத்தை அது வெளியில் தெளிக்கிறது என்ற ஒரு பதிவை மட்டும் இந்த மன்றத்தில் சொல்லி உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்க நான் அன்றாடம் வணங்கும் என் தமிழ்த்தாய் நிச்சயம் உங்களுக்கு ஒரு இடம் தருவாள் என்று சொல்லி, நிச்சயம் தமிழகத்தில் நீங்கள் இடம் பெறுவீர்கள் என்பதையும் பதிவு செய்து, கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் உங்களை சிந்திப்பதில் மற்றற்ற மகிழ்வோடு இந்த அளவில் இன்று நிறைவு செய்கிறேன். நன்றிகள், வணக்கங்கள் பல பல.